இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் இன்டர்நேஷனல் மூமெண்ட்ல இது வந்து முக்கியமான ஒரு லெசன். ஸோ இந்த லெசன் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த லெசன்ல உள்ள டாபிக்ஸ் தான் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம எந்த லெசன் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது முதல் உலக போரின் தாக்கம் அப்படின்னு வரும்போது இந்தியால வந்து அது எப்படி இருந்தது, அதுதான் நமக்கு வந்து இங்க நம்ம படிக்க வேண்டியது. ஸோ அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் இயக்கம், தன்னாட்சி இயக்கம் உருவாகியிருக்கும் அன்னி பெசன்ட்னால. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் ஒன் நடந்ததுனால அதனுடைய தாக்கம் என்னென்ன தான் இந்தியால இருந்தது. அப்புறம் அதே நேரத்துல தான் லக்னோ ஒப்பந்தம் வந்து கையெழுத்தப்படும். ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு வந்து நம்ம சைடு இருந்தாலும் அந்த சைடு வந்து அகெயின்ஸ்டா என்னென்ன தான் பண்ணாங்க. அப்புறம் இந்திய பாதுகாப்புக்கான சட்டம், கிலாஃபத் இயக்கம். ஸோ இது நாலுமே நம்ம சைடு, இது ரெண்டுமே பிரிட்டிஷ் சைடு. இதுதான் இந்த லெசன்ல ஓவராலாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் இயக்கம். ஜென்ரலாக இன்ட்ரோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு வார் ஒன் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1905 வந்து ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து வீழ்த்தியிருக்கு. அண்ட் 1908 பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள் சீன தேசவாதிகள் இவங்கள்லாம் எழுந்து வந்திருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ எப்படி வேர்ல்டு வார் டூவில் வந்து இந்தியன்ஸை வந்து இன்வால்வ் பண்ணாமே இந்தியன் பீப்புளை வந்து வேர்ல்டு வாரில் வந்து கலந்துக்க வச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய தேவைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால் நம்ம சைடு வந்து நிறைய பொருளாதார சிரமங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக திலகர், அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம் ஹோம் ரூல் இயக்கம் இதெல்லாம் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் லக்னோ ஒப்பந்தம், அப்புறம் ரௌலட் சட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலோட இஷ்யூ தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் தனிப்பட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகில இந்திய இயக்கம், தன்னாட்சி இயக்கம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளிநாட்டினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 ஏஓஹியம் அவங்க தான் வந்து ஐஎன்சியை வந்து அவங்க வந்து ஒரு வெளிநாட்டினர் தான், பிரிட்டிஷ் கீழே ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து நமக்கு ஐஎன்சின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்க, அவங்க தான் தொடங்கியும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டினர் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட்டு. ஸோ அன்னி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு அயர்லாந்து சேர்ந்த ஒரு லேடி தான் இவங்க. இவங்க வந்து இந்தியாவுக்கு எப்படி வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை, இது மூலமாக தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்காகவே இந்த தியோசபிக்கல் சொசைட்டின்றது நம்ம சீர்திருத்த இயக்கங்களில் பார்த்துருப்போம். ஹெச்எஸ் ஆல்காட் இவங்கெல்லாம் தொடங்கியிருந்தான் தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ இது வந்து 1893 சென்னை அடையாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும். அப்போ தான் அதனுடைய உறுப்பினராக இவங்க அன்னி பெசன்ட் வந்து வருவாங்க. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு காலேஜும் இங்கே வந்து தொடங்குறாங்க, பனாரஸில் வந்து வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரி. இதுவே வந்து 1916 பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகமாக மாறுது. ஸோ இந்த கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக மாறும்போது யார் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னா மதன் மோகன் மாளவியா வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு. 1907 வந்து ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க தான் இதை வந்து ஃபவுண்டர் தியோசபிக்கல் சொசைட்டி. அவங்க இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் தான் ஃபுல் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தவிர்த்து வந்து அன்னி பெசன்ட் கூட யார் யார் தான் வந்து அவங்க தொடங்கின எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னா ஜம்னா தாஸ், துவாரகா தாஸ், ஜார்ஜ் அருந்தில், சங்கர்லால் பன்கர், இந்துலால் எக்னிக், சிபி ராமசுவாமி, பிபி வாடியா. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அருந்தில் அண்ட் பிபி வாடியா, இது வந்து ரொம்ப ஃபேமஸான நேம் அன்னி பெசன்ட் கூட இருந்தவங்கள. இதில் மீதி இருக்கிறவங்கள நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போ வந்து சங்கர் படம் இருக்கு.
சங்கர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. சோ இந்த லால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராம்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் அவர் படம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமசுவாமி. அதுக்கப்புறம் துவாரம், ஜம்னா தாஸ். ஸோ தாஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் துவாரகா தாஸ். ஸோ தாஸ் தாஸ்னேன்றதுல ரெண்டு இது நேம் வருது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா வந்து நியூ புக்கில் கொஞ்சம் கண்டென்ட் கம்மியானதாலும் கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கில் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அதனால் இந்த ஏரியாவில் தான் கேட்டவங்க தான் அப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கையில் இருக்கிற விஷயத்த நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது வந்து 1914 to 1919 நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வேர்ல்டு வார் டூவில் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளோட சாரி நம்மளோட சப்போர்ட் வந்து எதிர்பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணால் நமக்கு தேவையான விஷயத்த அவங்க தருவாங்கன்னு, பட் அது வந்து அந்த அளவுக்கு தான் இருக்காது. ஸோ போக போக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சைட்லேயே மாடல்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு ஒத்துழைச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒத்துழைக்க மாட்டாங்க, அந்த டெரரிஸ்ட் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பாக என்னென்ன தான் பண்ணால் நமக்கான சுதந்திரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு டெரரிஸ்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் தான் இங்கே வந்து கொஞ்சம் தேவையில்லை தான் இதில் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எப்போவுமே முஸ்லீம்ஸ் வந்து ஆதரிக்கும், ஏன்னா முஸ்லீம்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டா ஹிந்துட்ட வந்து அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே நாட்டை ஆள்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஆனால் முதல் உலக போகிறப்ப துருக்கியோட ஹெட்டு வந்து கலீஃபா, அவரை வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ அது வந்து முஸ்லீம் இனத்துக்கே வந்து ரொம்ப இழிவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அதாவது நம்ம இந்தியா சார்பில் வந்து எப்படி ஒரு சைடு ஹிந்து சைடு பார்த்தா ஐஎன்சி நம்ம சொல்கிற மாதிரி முஸ்லீம் சைடில் வந்து முஸ்லீம் லீக், அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக மாறுவாங்க, ஏன்னா துருக்கியோட அந்த சுல்தான் கலீஃபாவை வந்து இன்சல்ட் பண்ணதுனால. இங்கே அகெயின் வந்து அன்னி பெசண்டோட இன்வால்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. 1914 காமன்வெல் என்ற ஒரு வாராந்திர பத்திரிகை வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1915 ஹவ் இந்தியா ராக்டு ஃபார் ஃப்ரீடம் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இது மூலம் இந்தியாவுக்கான நிறைய விழிப்புணர்வுகளை வந்து கொண்டு சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனோட நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கான ஒரு கட்சி, ஏன்னா பிரிட்டனோட நாடாளுமன்றத்தில் ஃபுல்லாக வந்து அவங்க சைட் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தால் இங்கேருந்து 4 பேர் மெம்பராக போல நமக்கு தேவையான விஷயத்த சொல்லலாம். ஸோ இந்திய கட்சி ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ண முயற்சி எடுத்திருக்காங்க, ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1915 ஜூலை 14 பார்த்தீங்கன்னா நியூ இந்தியான்னு ஒரு தினசரி, முன்னாடி வந்து 1914 வந்து இந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொன்னோம், தி காமன்வெல். அதே மாதிரி 1915 தினசரி நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா என்றதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தன்னாட்சி இயக்கம் இது வந்து ஜென்ரலாக வெளிநாட்டில் தான் கொண்டு வந்திருக்குதுங்காங்க, இதை வந்து நம்ம இந்தியா சைடில் கொண்டு வரணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பம்பாய் மாநாட்டில் தான் சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். அதாவது இப்போ நம்ம டெமோக்ரஸின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அப்போ ஃபுல்லாக பிரிட்டிஷ் தான் வந்து அவங்க பீப்புளை தானே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஆட்சியாக இருக்கணும், அதுதான் தன்னாட்சி அப்படின்னு அன்னி பெசன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பம்பாய் மாநாட்டில் சொல்லியிருந்தாலும் 1915 செப்டம்பர் 28 பார்த்திங்கன்னா முறைப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஸ்டார்டிங்லாம் சொல்லும்போது ஏற்கனவே மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இவங்க வந்து சூரத் பிளவு மூலம் தனித்தனியாக ஆகிட்டாங்க. இப்போ இன்னொரு இயக்கம் வந்து உருவாகி வருது. ஸோ காங்கிரஸ் சைட்லேருந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது.
இதுக்கு வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியோட அனுமதி தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ்ட்டு வந்து சப்போர்ட் இருந்திருக்காது. ஸோ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா திலகர் மட்டும்தான், திலகர்கிட்டருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ திலகரோட ஹெல்ப்போட டிசம்பர் 1915 வந்து பம்பாயில் நிறைய தீவிர தேசியவாதிகளை வந்து சேர்க்கிற முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. பட் அதுவும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வரலை. இருந்தாலும் அவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருக்கும். ஒன்று வந்து திலகர் தலைமையிலையும், இன்னொன்று வந்து அன்னிபெசன்ட் தலைமையிலையும் தொடங்கியிருக்கும். இதனுடைய நோக்கம் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, அதாவது டெமோக்ரஸி, நமக்கான ஆட்சி. நெக்ஸ்ட்டு தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. இன்னொன்று அவேர்னஸ் டு பீப்புள். ஏன்னா நம்ம வந்து அடிமையாக இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நமக்கான எண்ணங்களை பிரிட்டிஷ் வந்து விதைச்சிருப்பாங்க. ஸோ அது கிடையாது, நமக்கான ஆட்சியை நம்மளே உருவாக்கிக்க முடியும், நம்மளை நம்மவே ஆள முடியும், அந்த ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறது தான் தன்னாட்சி இயக்கத்தோட டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு இயக்கம் சொன்னோம், ஒன்று திலகர், இன்னொன்று வந்து அன்னிபெசன்ட். இதில் திலகரோடது பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், April 1916. இது வந்து பம்பாய் பெல்ஹம் பம்பாய் மாநாட்டில் இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீஜன் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. திலகர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார், அதாவது இந்திய மேப்பில் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்புறம் மத்திய மாகாணங்கள், பெரார். ஸோ இந்த பிளேசஸில் தான் வந்து திலகரை வந்து வந்திருக்காரு. மொத்தமாக வந்து இவருடைய கிளைகள் பார்த்திங்கன்னா 6 கிளைகளாக இருந்திருக்கு. மீதி எல்லாமே வந்து அன்னிபெசன்ட் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. இதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1916 தொடங்கியிருக்காங்க. 17 பார்த்திங்கன்னா இதில் வந்து 14,000 உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1918 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த இயக்கம்னால 1916 ஜூலை 23 திலகரோட 60வது பிறந்த நாளப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தன்னாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு இங்க வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அல்லது பிரதேச அரசிடமிருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள். அதாவது பிரதேச அரசுன்னா கொஞ்சம் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அரசர்கள், ஸோ அங்கே வாழற மக்கள் அந்த அரசர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது. பழங்கால ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கிலேய அரசிலும் இது பொதுப்படையாக அம்சமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தன்னாட்சின்றது ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கில அரசிலும் இருந்திருக்கு. 1880களில் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தின் 6 நாடுகளிலும், பிறகு தெற்கு ஆங்கிலோ அயர்லாந்தின் ஒப்பந்தத்தின் எஞ்சிய 26 நாடுகளும் தன்னாட்சி அமையப்பெற்றது. ஸோ அன்னிபெசன்ட் வந்து அயர்லாந்து சேர்ந்த லேடி. ஸோ அங்கே வந்து அந்த தன்னாட்சின்றதுக்கான அதனுடைய இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய அருமை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அதை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க போராடி இருக்காங்க. ஸோ திலகரோட இது வந்து 6 பிரான்ச் பார்த்தோம். அதே மாதிரி பெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா திலகர் வந்து April 1916, இவங்க வந்து September 1916. இவங்க வந்து மெட்ராஸில் வந்து தொடங்குவாங்க, அவர் வந்து மகாராஷ்டிரா வந்து, அதாவது மெயின் பிரான்ச் மகாராஷ்டிரா, அது தவிர்த்து 6 இது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமத் நகர், மீதி இருக்கிற எல்லா இடமும் இவங்க தான். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விலை என்று அவர் அறிவித்தார். இந்த வாக்கியத்தை தான் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதாரண வார்த்தைகளாக தான் தெரியும், ஆனால் இப்படி கொடுத்து இது யார் சொன்னாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் யாருமே பெருசாக வந்து சப்போர்ட் தரலனாலும் போக போக ஜவஹர்லால் நேரு,
முகமது அலி ஜின்னா, அப்புறம் சத்தியமூர்த்தி சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரலால் பானர்ஜி, கலி குஸ்மான் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. இந்த தன்னாட்சி இயக்கம் இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிட்டு வர நேரத்தில் திலகரை எப்படி வந்து 1916 அரெஸ்ட் பண்ணாங்களோ பெசன்ட், அப்புறம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பிபி வாடியா, ஜார்ஜ் அருந்தேல் இவங்கள தான் வந்து ஊட்டியில் வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா எஸ் சுப்ரமணியம் அவர் வந்து அவருக்கான நைட்ஹுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் மதன் மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க தான் ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணனாலும் அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்துக்காக தீவிரமாக இவங்களும் இறங்கியிருப்பாங்க. ஸோ 1917 ஜூலை 28 பார்த்தீங்கன்னா திலகர் வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து தீவிரமாக இதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ காந்தியடிகள் வந்து என்ன, காந்தியடிகளின் உத்தரவின் பேரில் ஜம்னாதாஸ், துவாரகதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர் ஆகியோர் பெசன்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைப்பிடித்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி பெசன்ட் அம்மையார் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக சென்றனர். ஸோ காந்தி வந்து இதுக்கு வந்து பெர்மிஷன் தந்திருக்கார். கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ்ட சைன் வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எந்த ஒரு கட்டாயத்தில் வந்து விடுதலை செய்வாங்கன்னா மாண்டேக் செம்ஸ்ஃபோர்டு, அதாவது மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து வரும். அதில் வந்து சில தீர்மானங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் அன்னி பெசன்ட் வந்து ஓகே இவங்க இதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து விடுதலை பண்ணுவாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கத்தில் அன்னி பெசன்ட் சிறப்பாக பணியாற்றதுனால இவங்க வந்து 1917 கல்கத்தா மாநாடு ஐஎன்சியோட தலைமையாக வந்து இப்போ அறிவிச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து 1920 1930 உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் தொடங்கியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் கூடுறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தன்னாட்சி இயக்கம் என்றது இருந்திருக்கும். அதாவது ஒன்று திரட்ட மக்களை வந்து தன்னாட்சி இயக்கம் உதவி செஞ்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இயக்கங்கள் இப்போ காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மஞான சபை, தொழிலாளர் அமைப்பு எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு வந்து சேர்த்துருக்கும். இதுதான் தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம். இது ஏன் வந்து அதுக்கப்புறம் தொடர எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் அன்ரெஸ்ட் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோலிக். இவருக்கு எதிர்ப்பாக வந்து திலகர் வந்து ஒரு வழக்கு வந்து தொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்காக வந்து பிரிட்டனுக்கு வந்து 1918 செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தினால இவரால் அதுக்கடுத்து தன்னாட்சி இயக்கத்தை எடுத்து நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெசன்ட்டை வந்து மாண்டே செம்ஸ்ஃபோர்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் தன்னாட்சி இயக்கத்தை விடணும் அப்படின்னா தான் நாங்கள் உங்களுக்கான தேவைகளை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் வந்து விட்டுருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து இந்தியன் காமன்வெல்த் லீக் அப்படின்னு உருவாகி அதுக்கப்புறம் இந்தியன் லீக் 1929 இந்தியன் காமன்வெல்த் லீக்லேருந்து இந்தியன் லீக் அப்படின்னு வி கே கிருஷ்ணன் மேனன் அவர்களால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து இந்த ஒரு டாப்பிக்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் வந்து முக்கியமான விஷயமே நான் என்னென்னு சொல்கிறேன். தன்னாட்சி இயக்கம் இதில் வந்து 1900 நம்ம இதிலே பார்த்துடலாம், இல்லைன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது. ஸோ 1893 பனாரஸ் கல்வி கல்லூரி, அப்புறம் 1916 பல்கலைக்கழகமாக உருமாறுறது. அப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ் இவங்களுடைய நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்களுடைய புக்கு தி காமன்வெல்த் காமன்வீல் அண்டு நியூ இந்தியா ஹவ் இந்தியா ராக்ட் ஃபார் ஃப்ரீடம். இது
அப்புறம் இரண்டு விதமான தன்னாட்சி இயக்கம், ஒன்று உருவாகும், ஒன்று திலகர், இன்னொன்று அன்னி பெசன்ட். ஸோ திலகரோட ரீஜியன் வந்து பார்த்துக்கோங்க, அண்ட் அன்னி பெசன்ட்டோட ரீஜியன் எந்தெந்த ரீஜியன், இது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் தன்னாட்சி இயக்கம் எதனால் வந்து வீழ்ச்சி அடையுது, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போரின் தாக்கம், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அது நடந்ததுனால இந்தியாவில் என்னென்ன தாக்கம் தான் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது முதல் உலகப் போரில் இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் சரியாக இருக்காது. முஸ்லீம் லீகும் வந்து மிதவாதிகள் கூட சேர்ந்து இருந்ததுனால பிரிட்டிஷர்ஸ் வந்து மறுபடியும் முஸ்லீம்ஸ் அண்டு ஹிந்துஸை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் 1909 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1919 மார்ட்டின் செம்ஸ்பர்ட் ரிஃபார்ம்ஸ் இதையும் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய புரட்சிகர இயக்கங்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிஸ்ட் மட்டும் இல்லாமல், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாட்ரேட்ஸ் மட்டும் இல்லாமல் டெரரிஸ்ட் புரட்சிகரவாதிகள், ஸோ அவங்க வந்து உருவாகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு இயக்கமாக உருவானது எதுவும் பார்த்திங்கன்னா கதர் இயக்கம், இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முதல் உலகப் போரில் பார்த்திங்கன்னா மேற்காசியா ஆப்ரிக்கா இதை நோக்கி வந்து போர் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்தியாவோட ஆதரவை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்த்துருந்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் இவங்கெல்லாம் இவங்களுடைய வருடாந்திர மாநாட்டை வந்து எங்கே நடத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லக்னோவில் வந்து 1916 வந்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து காங்கிரஸோட தலைவர் சரண் மஜும்தார், ஸோ இவங்கெல்லாம் வந்து தீவிர தேசத்தன்மையை வந்து அதிகமாக வரவேற்றுருக்காங்க. 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு, அதாவது இப்போ வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க மிதவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லீம்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே இதாக வந்து உருவாகி வந்திருக்காங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரண் மஜும்தார் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தம், இதில் தான் வந்து மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சேர்றது, ஹிந்துஸ் முஸ்லீம் சேர்றது எல்லாமே நடந்திருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒன்று வந்து அன்னி பெசன்ட், இன்னொன்று வந்து முகமது அலி ஜின்னா, அவரும் ஒரு ரீசனாக இருந்திருப்பார். ஸோ இதில் வந்து பாக்ஸில் வந்து லாலா ஹர்தயால் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு இதனுடைய நிறுவனராக தான் லாலா ஹர்தய 1913 இதை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கதர் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான். கதர்னா மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி. இதில் வந்து யார் யார் தான் அதிகமாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்கள் தான் இதில் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ கதர்னு ஒரு பத்திரிகையும் 1913 வந்து இவங்க தொடங்கியிருக்காங்க. இது வந்து உருது, பஞ்சாப், இந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் மொழியாக்கம் பெற்றிருக்கு. ஸோ இவங்க வந்து கோமடகாரு மரு என்று பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களின் கனடாவில் இருந்து திரும்பியது.
ஸோ இந்த கப்பல் வந்து இந்தியாவிலேருந்து கனடா கனடா போய் அப்புறம் கனடாவிலேருந்து இந்தியா திரும்பியிருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா, இந்த போரின் தாக்கங்களில் மெயினாக வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், மாண்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து உருவாகியிருக்கும். இதில் வந்து இந்த இந்த வேர்ல்டு வார் ஒன் நடந்ததுனால முக்கியமாக வந்து எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்துருக்கு. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. அப்புறம் இந்த கதார் இயக்கம், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லாலா ஹர்தயால், பசிபிக் பிரதேச இந்துஸ்தான், அதுதான் கதார் கட்சியாக உருவாகியிருக்கு. ஸோ கதார் மீனிங்னா கிளர்ச்சி, இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் இந்த பத்தாண்டு களவழி, ஸோ இதை வந்து சரண் மஜும்தார் அவர் வந்து சொல்லியிருக்கார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தம் 1916 நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து சில அம்சங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மத்திய மற்றும் மாநிலம் வந்து மாகாணம் வந்து செப்பரேட்டாக சுதந்திரமாக வந்து செயல்படும். இவங்க அவங்க ஒன்று தான் கிடையாது. இப்போ எப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து தனித்தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்டமேலவைனா நம்ம வந்து இப்போ ராஜ்யசபா அந்த மாதிரி தான் சொல்கிறோம்ல. ஸோ சட்டமேலவையில் வந்து 5/4 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதாவது எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அதுலேயும் 1/5 வந்து பார்த்திங்கன்னா பங்கு நபர்களை நியமிக்கப்படணும். அதே மாதிரி சட்டப்பேரவைனா லோக்சபா அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ 5/4 நபர்கள் வந்து வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபை அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர்ல உள்ளவங்க ரெண்டுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது இவங்கலேருந்து ஒருத்தவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து எம்பிஸ் அந்த மாதிரி தான் சூஸ் பண்றோம். அதாவது இப்போ லோக்சபா மெம்பர்ஸ், ராஜ்யசபா மெம்பர்ஸ்லேருந்து மினிஸ்டர்ஸ், எம்பிஸ் தான் சூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நிர்வாக சபை உறுப்பினர் அவங்கள வந்து. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு நிறையா தனித்தொகுதிகள் வந்து ஒதுக்கிறதுக்கு காங்கிரஸை வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாப்புலேஷன் கம்மி, அதை தான் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கான தனித்தொகுதிகளை வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கியர்களுக்கான சிறுபான்மை இடங்களும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. மெயினா வந்து பஞ்சாப் வங்காளம் இந்த பிளேஸ்ல தான். அது இல்லாம இந்து முஸ்லிம் ஒத்துழைப்புக்கு இந்த லக்னோ இயக்கம் வந்து ஒரு துணையா இருந்திருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் வளவளன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர்னு யாரை வந்து சொல்றாங்கன்னா முகமது அலி ஜின்னா. யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா சரோஜினி அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிலாஃபத் இயக்கம், அப்புறம் இந்த லக்னோ ஒப்பந்தம் இதெல்லாம் நடக்கும்போது ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமை வந்து ரொம்ப உச்சத்தில் வந்து இருந்திருக்கு, இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர், அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். இவங்க வந்து என்னென்ன தான் பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய புரட்சிகர இயக்கங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் இந்த பிளேசஸில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கர்சன் பிரபு தான் நமக்கு தெரியும் நிறைய இயக்கங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார்னு. ஸோ அவர் வந்து இதுக்காக வந்து ஒரு குழுவே வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காரு 1903. இப்போ வந்து நம்ம வந்து சிபிஐ அப்படி தான் சொல்லலாம், அப்போ வந்து அது சிஐடி உளவுத்துறை அப்படின்னு. ஸோ என்னென்ன சட்டங்கள் பார்த்திங்கன்னா 1908 வந்து பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம், நெக்ஸ்ட்டு வெடிப்பொருட்கள் சட்டம் 1908, அதுக்கப்புறம் இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910, தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்டோட பார்த்துக்கோங்க. இப்படியே பாவி மறுபடியும் பா தேசம். ஸோ பவி பதே ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் 1908, இது ரெண்டும் இது 1910, இது 1911.
அதுக்கப்புறம் வெளிநாட்டினர் வந்து இந்தியன்ஸ்க்கு அதிக சப்போர்ட் பண்றாங்கன்றதுனால வெளிநாட்டினர் அவசர சட்டம் இதை வந்து 1914 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் சைட்ல இருந்து நம்மளை வந்து அடக்குமுறை பண்றதுக்கான உருவாக்கிய நடவடிக்கைகள். இது மட்டும் இல்லாம இந்திய பாதுகாப்புக்கான ஒரு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. பின்னாடி வந்து நம்ம ரௌலட் ஆக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சட்டம் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிருக்கும். அவசரமா வந்து கிரிமினலை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த சட்டம் வந்து உருவாகியிருக்கும், இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு. ஸோ இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்கறது, அதாவது தப்பு செய்யறவங்க நிறைய இப்ப புரட்சிகரவாதிகள் டெரரிஸ்ட் தான் நிறைய உருவாகி இருப்பாங்க. ஸோ மரண தண்டனை கொடுக்கறது, வாழ்நாள் முழுவதுமே சிறையில நாடு கடத்துறது, 10 ஆண்டு வரை சிறை தண்டனை, இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான சட்டங்கள் தான் இந்த பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து அடங்குது. ஸோ இது வந்து நிறைய இந்த சட்டம் வந்து எங்க அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணை, பகத்சிங் தான் இன்வால்வ் ஆகியிருப்பார்ல, அதுலதான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் பின்னாடி வந்து ரௌலட் சட்டமா 1919 வந்து உருவாகி இருக்கும். ஸோ இதுதான் இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கில்லாஃபத் இயக்கம். கில்லாஃபத் இயக்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், துருக்கியோட சுல்தான் வந்து கலீஃபா. ஸோ அவரை வந்து பிரிட்டிஷ் வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஷ்யாவை வந்து தாக்குவார். ஸோ அவர் சைடில் உள்ள சில விஷயத்தை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செவ்ரேஸ் ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தத்தை பிரிட்டிஷர்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க துருக்கியோட கிழக்கு சைடில். ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா, லெபனன், இதை வந்து ஃப்ரான்ஸ்ட்ட வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிரியா, SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்கிறல, அதே மாதிரி சிரியா, லெபனன், இதை வந்து ஃப்ரான்ஸ்ட்ட கொடுக்க சொல்லிடுவாங்க. அண்ட் வெஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம், ஜோர்டன், இதை வந்து பிரிட்டிஷ்ட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ BJP அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பாலிஸ்தான், ஜோர்டன், இதை வந்து பிரிட்டிஷ்ட தர சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவர் தான் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார் முஸ்லீம் இனத்துக்கே. அது வந்து முஸ்லீம்ஸ்க்கு ஒரு பெரிய இன்சல்ட்டிங்காக இருக்கும் அவர் அசிங்கப்படுத்தது. அதனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷவுகத் அலி இவங்க தான் வந்து கில்லாஃபத் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமன் அரசை, அதாவது ஆட்டோமன் அரசுனா இப்போ பிரிட்டிஷர்ஸ் இவங்கள தான் எதிர்த்து போராடுறதும், அப்புறம் இந்திய பிரிட்டிஷ் சாரி ஆட்டோமன்னா வந்து ஃபுல்லாக வந்து முஸ்லீம் இன மக்கள் உள்ளது. ஸோ ஆட்டோமன் அரசை ஆதரிப்பதும் பிரிட்டிஷர்ஸை வந்து எதிர்க்கிறது தான் இதனுடைய நோக்கமாக வந்து இருந்திருக்கும். இதில் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்ஏ அன்சாரி, ஷேக் ஷவுகத் அலி சித்திக், சையத் அதுல்லா ஷா புகாரி இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம். ஸோ இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க முகமது அலி, அதாவது மௌலானா முகமது அலி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். அதில் வந்து 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதாவது சுல்தான் அவருடைய முடிவுகளுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு, அப்புறம் எங்களுடைய புனித தலங்கள் அதெல்லாம் வந்து எங்கள்கிட்டே ஒப்படைக்கணும், அதுக்கப்புறம் எங்களுக்கான பகுதிகள் அதையும் எங்கள்கிட்டே ஒப்படைக்கணும், அப்புறம் ஜாசிரத் உல் அரப் அதாவது சிரியா, ஈராக், பாலஸ்தீனம், அரேபியா இதெல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது காந்தியடிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்காக நிறையா வந்து விருதுகள் தான் கிடச்சிருக்கு. கெய்சர் இ ஹிந்து, அதாவது தென்னாப்பிரிக்காலாம் அவர் வந்து அங்கே உள்ள போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சதுனால கேசர் ஐ ஹிந்து. அதுக்கப்புறம் 1906 வந்து ஆம்புலன்ஸ் படையில் வந்து இருந்து ஜெயிச்சதுனால அவருக்கு வந்து ஜூலு போர் வெள்ளி பதக்கம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 1899 டு 1900 வந்து ஃபோயர் போரின் போது தூக்கு படுக்கை, அந்த இதில் வந்து இந்த போயர் போர் வெள்ளி பதக்கம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஜூலு, போயர், அப்புறம் கேசரி ஹிந்து இந்த அவார்டை தான் வந்து இவர் வந்து திறந்திருக்காரு.
எதுக்காக இதாகியிருக்காருனா இதில் வந்து சொல்லியிருக்கார் பாருங்க, கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது கில்லாஃபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை. ஸோ தொடர்ந்து நிறைய ஆக்டெல்லாம் வந்திருக்கும். 1919 ஜாலியன் வாலாபாக் அந்த மாதிரி நிறைய இதுதான் வந்திருக்கும், ரவுல் அட்டாக். ஸோ அந்த டைம்ல தான் இவர் வந்து ஒப்படைச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்த டாபிக்ல வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க கிலாஃபத் இயக்கத்தில். இதில் வந்து அதிகளவு ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமையை வந்து காந்தியடிகள் வந்து அதாவது மெயினாக இதில் வந்து ஹிந்துஸை இன்வால்வ் பண்ணதே ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து அதிகளவு இருக்கும் அப்படின்னு காந்தியடிகள் இதை ஒரு வாய்ப்பாக தான் பார்த்துருக்காரு. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இதை படிங்க. நம்ம வந்து இந்த லெசனுக்கான லைவ் டெஸ்ட் வந்து நாளைக்கு பார்ப்போம். நடுவில் ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டேன், இனிமே வந்து எல்லா இதுவும் கரெக்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.